தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம். பச்சையப்பாசில் சிந்தீபாவளி கொண்டாட்டம். பச்சையப்பாசில், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. மாடலும் ஆக்ட்ரஸுமான அக்ஷரா அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்ப வருத்தத்தோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் மாடலும் ஆக்ட்ரஸுமான அக்ஷரா. அக்ஷராக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்பேஸ் இருக்குது. ஈவன் அவங்கள குக்கு அப்படின்னு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே கூப்பிடுவாங்களாம். அண்ட் தன்னை அந்த நேமை வச்சு அழைக்கிற அத்தனை பேரையுமே தனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் ஃபேன்ஸ் அத்தனை பேருமே அக்ஷராவை குக்கு அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க. அக்ஷரா வெல் செட்டில்டு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அப்பா இருந்ததிலிருந்து அவங்க எல்லாருமே மைண்ட் அளவில் ரொம்ப லோ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து மீண்டு வரதுக்கே அக்ஷராவுக்கு தன்னுடைய அண்ணனும் அம்மாவும் தான் ஃபேவராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய அம்மா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டராக இருந்தாங்க அப்படின்னும், எல்லா ஆப்ஸ்டிக்கல்ஸுமே அவங்க தாண்டி வந்து இன்றைக்கி தன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்கியும் தன்னுடைய அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் காரணமாக டயாலிசிஸ் அடிக்கடி செஞ்சுட்டு வருவாங்களாம். இப்படி டயாலிசிஸ் செஞ்சுட்டு வரும்போது எப்போவுமே பெட்டடாகவே இருப்பாங்க. அண்ட் அவங்க இந்த சமயத்தில் வந்து எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் பாசிட்டிவான மைண்ட் செட்டோட என்னோடையும் என் அண்ணனோட வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்க முக்கிய காரணமே என்னோடய அம்மா மட்டும்தான். எங்களை பார்த்து எப்போவுமே சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர் அவங்க அப்படின்னு அக்ஷரா தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்லாத நாட்களே கிடையாது. அக்ஷரா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தன்னோட பெட்ஸ் கூடையும் அண்ட் தன்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற அத்தனை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே தான் அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அக்ஷராவுடைய அம்மா கௌரி சுதாகர் ரெட்டி அவங்க 60வது வயசுல உயிரிழந்திருக்காங்க. அதாவது டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல எதிர்பாராத விதமா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருந்திருக்கான். அந்த சமயத்துல தான் அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கு. யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதுல்ல. ரீசெண்டாக கூட அக்ஷராவோட அம்மா ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த சமயத்துலேயுமே அவங்களோட பர்த்டே வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு க்யூட்டான கேக் வந்து ப்ரெசென்ட் பண்ணி தன்னுடைய அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு முத்த மழை பொழிஞ்சு அவங்களுடைய அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஹாஸ்பிட்டலில். அண்ட் அதுக்கு முன்னாடி கூட அம்மாவுடைய பர்த்டேக்கு ஒரு சூப்பரான கேப்ஷனுமே லீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யுவர் அ பிக்கஸ்ட் ஃபைட்டர் அம்மா, நான் பார்த்ததுலையே உன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ஸோட இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தை கேரி பண்ணுற ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ ரொம்ப பாசிட்டிவாகவும் சந்தோஷமாகவும் எங்களுக்காக இருக்க, எங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நீ. என்னால் முடிஞ்சா என்னோட உயிரை உனக்காக பணயம் வைக்கிறதுக்காகவும் நான் ரெடி. உனக்கு பண்ணுற இந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமாக சரியாகிடும், நான் சரியாக வைப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இல்லாமல், எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி என்னோட உயிர் பிரிஞ்சிடணும். ஏன்னா நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அம்மா அப்படின்னு சொல்லி தான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு லாஸ்ட் இயர் விஷஸை கன்வே பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ் அக்ஷராவுடைய அம்மா இப்போ அவங்க கூட இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம். பச்சையப்பாசில் சிந்தீபாவளி கொண்டாட்டம். பச்சையப்பாசில், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.